வணக்கம். இந்திய பண்பாட்டு சூழலையும் தமிழ் பண்பாட்டு சூழலை சார்ந்த சில விஷயங்களை பார்க்கும்போது திருநெல்வேலி பண்பாட்டுக்குள்ளே அல்வா எப்படி வந்தது என்பதை பற்றி போன முறை பார்த்தோம். இந்த முறை வந்து திருநெல்வேலிக்கு இன்னொரு பேர் எடுத்து கொடுத்த பத்தமடை பாயை பற்றி பார்க்க போகிறோம். இந்த பத்தமடை பாய்க்கான வரலாறு பார்த்தோம் அப்படின்னா, தமிழ்நாட்டில் எல்லா இடங்களும் பாய்கள் முளைகிறாங்க. கயத்தாறு, கரூர், இப்படி வெவ்வேறு இடங்களுக்கு நீங்க போனீங்கன்னா கமுதி இல்லைன்னா இது மிகச்சிறந்த இடம் இதாக பேசப்படுது. ஆனால் அந்த பாய்களுக்கு இல்லாத பேர் பத்தமடை பாய்க்கு மட்டும் ஏன் இந்த பேர் வந்தது? ஒவ்வொரு இடங்களையும் ஒவ்வொரு சிறப்பு உண்டு. தஞ்சாவூரில் நீங்கள் பொம்மைக்கு, அதாவது தலையாட்டக்கூடிய பொம்மை சிறப்பு. கோயில்பட்டியில் வந்து கடலை முட்டைக்கு சிறப்பு. கடலை முட்டை அப்படின்னு சொல்கிறாங்க. கடலை எப்படி வந்தது என்பது பற்றி பெரிய வரலாறு இருக்குது. இது அதே நேரத்தில் தக்காளிகள் இப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடங்கள்லேருந்து இந்திய சமுதாயத்தில் ஊடுருவப்பட்டது. அந்த ரீதியாக இந்த பத்தமடை பாய் கிடையாது. இந்த பத்தமடை பாயுடைய நல்ல சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, இது தாமிரபரணியில் வளரப்படக்கூடிய கோரையிலிருந்து செய்யப்படக்கூடியது. ஆத்தோரமாக இருக்கக்கூடிய கோரைகள் வந்து சவுக்கு மாதிரி வளரும். இதை சின்ன வயசில் விளையாடுவாங்க. இப்போ யானைகளுக்கு சாப்பாடு போடக்கூடியதுனா இந்த கோரைகளை தான் கொண்டு போய் போடுவாங்க. அப்படியாப்பட்ட இந்த கோரைகள் தான் இன்னைக்கு நம்ம படுக்கக்கூடிய பாய் அப்படின்னு இருக்கு. இந்த பாயில் படுத்தா என்ன நன்மை இருக்கு? பாயினுடைய பயன்பாடு மனித சமுதாயத்துக்கு தெரியணும். நீங்கள் மெத்தையில் படுப்பதனால உடல் எப்போதுமே வெப்பநிலையை அதிகரித்து கொண்டே இருக்கும். ஆனால் பாயில் படுத்தால் அப்படி கிடையாது. பாயில் படுத்திங்கன்னா கோடை காலத்தில் அது குளிர்ச்சியை தரும், குளிர்ந்த காலத்தில் வெப்பத்தை தரும். எப்போதுமே உடம்பை எப்போதுமே தட்ப வெப்பநிலையை சரியாக வைத்திருப்பது தான் இந்த பாய்க்கான சிறப்பு. பாயில் நீங்கள் விலை குறைந்து வாங்குறீங்க, விலை நிறைய உள்ளதும் இருக்குது. நீங்கள் உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1 லட்சம் ரூபா வரைக்கும் கூட பாய் இருக்கு. ஏன் இந்த மதிப்பு இதற்கு வந்தது? இந்த பாயுடைய வரலாறு எப்படி உருவாக்கப்பட்டது? இதை செய்யக்கூடியவங்க யார்? இந்த ஒரு சின்ன சமூகம் சார்ந்த லெப்பைகள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த பத்தமடையில் வாழக்கூடிய சமூகம் சார்ந்தவர்கள் இன்னைக்கு வந்து வெவ்வேறு சொசைட்டிகள்னு இருக்கு. அங்கே தான் பாய் முடையிறாங்க. ஆனால் இன்றும் அவங்களுடைய கல்யாணத்தில் வந்து பாய்களில் தான் அவங்க வந்து சீதனமாக கொடுக்குறாங்க. அவங்களுடைய வாழ்வியலோடு இது ஒன்றாட இருந்திருப்பதுக்கு இதுதான் வரலாறு. இந்த பத்தமட பாய் வந்து பட்டுப்பாய் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டுப்பாய் இது ரகம் இருக்கு. இதை தான் நீங்க மடிச்சிங்கன்னா உங்களுடைய ஹேண்ட்பேக்குள்ள வச்சுக்கலாம். இல்லைன்னா உங்க சின்ன பேக், எந்த பேக் இருக்கோ அந்த பேக்ல மடிச்சு வைக்கக்கூடிய அளவுக்கு இந்த பாயுடைய தரம் வந்து அவ்வளவு உன்னதமான தரம். அவ்வளவு சிறுசாக மடித்து கொள்ளலாம். அப்படின்னா இந்த பாயை எப்படி ரெடி பண்றாங்க? ஏன்னா இந்த பாய் வந்து அந்த கோரையிலிருந்து எடுக்கப்படக்கூடிய நாரில் இருந்து ரெடி பண்ணப்படக்கூடியதான் இந்த பாய். இந்த பாயுடைய வளர்ச்சி ஆதி அமைப்புல அப்படி கிடையாது. எல்லோரும் போலவே இவங்களும் இந்த பாய்களை வந்து முடைஞ்சு, ஏன்னா பாயை அந்த கோரையை வந்து நாளா வகுப்பாங்க. இந்த பாய் வந்து உடனே ரெடி பண்ண முடியாது. ஒரு பாயை செய்யறதுக்கு குறைஞ்சது சாதா பாய் செய்யறதுக்கு 10 நாள் வரைக்கும் எடுக்கும். இந்த பாய் என்னச்சுன்னா அந்த கோரையில கொண்டு வந்து தண்ணியில காயப்படுத்தணும். அந்த கெனடியன் கால்வாயோ அல்லது எந்த தண்ணியோ ஓடுற தண்ணியில தான் இதை போடுவாங்க. வீட்டில் இருக்கக்கூடிய தண்ணியிலன்னா போட முடியாது. ஏன்னா அதுல அசடுகள் படியும். அசடுக்கு படியதுனால அதை கழிவுடுறதுக்கு அந்த இஸ்லாமிய சமுதாயம் சேர்ந்தவர்கள்லாம் விடிய காலையில எழுந்துச்சு. ஏன்னா ஆண்கள் கிடையாது, இதை செய்யக்கூடியவங்க பெண்கள் தான் அதிக பேர் செய்யறாங்க. இஸ்லாமியர்கள்ல அவங்க விற்பனையை மட்டும்தான் செய்வாங்க. ஆண்கள் பொறுத்த வரைக்கும் விற்பனையை தான் அதிகம் பண்ணுவாங்க. இந்த பட்டுப்பாய் எப்படி வந்ததுன்னு ஒரு சின்ன கதைகள் நான் வந்து அங்கே போய் கலெக்ட் பண்ணும் போது கிடைச்ச அந்த கதை உங்களுக்கு அதையும் பகிர்ந்து கொள்ளுறேன். இந்த பாய் வந்து வெறுமனையாக 4 அடுக்கா அல்லது 3 அடுக்காக பிரித்து எடுத்து அந்த பாய்க்கு நிறைய ஏற்றி அதை செய்வாங்க. அதுதான் பாயுடைய தரம் அந்த இது. ஆனால் பட்டுப்பாயை பொறுத்த வரைக்கும் என்ன உண்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, 7 நாள் வரைக்கும் தண்ணியில் நனையணும். 1 நாளுக்கு அப்புறம் மறுநாள் நீங்கள் போனால் கூட அதில் அசடுகள் படிஞ்சிடும், பாசி படியும். அதனால் எடுத்து வச்சு அவங்க வந்து அந்த சேட்டை, அந்த ரவிக்கை அப்படின்னு சொல்லக்கூடியதை மேலே வரைக்கும் எடுத்து வச்சுக்கிட்டு அதற்கு ஏற்ற அப்படி செய்வாங்க. அப்படி செஞ்சு கழுவி விட்டுட்டு தண்ணியில் போட்டு விடுவாங்க. அதற்கப்புறம் மீண்டும் மீண்டும் அந்த 7 நாளுக்கு அப்புறம் அதை தூக்கிட்டு போய் வீட்டில் உட்காந்து அந்த நாரை கிழிக்கணும். உள்ளே இருக்கிற சோறு அப்படின்னு சொல்லக்கூடிய சோறு பகுதியை தூர தூக்கி போடுவாங்க. இந்த நாறு தான் நமக்கு பாயாக மாறும். இந்த நாரை கொண்டு வந்து நினைச்சுவாங்கன்னா 7 நாள் தண்ணியில் நினைச்சதுனால ஈரப்பதத்தோடு இருக்கும். இதை காய போய்க்கணும். காய வச்சுட்டு நிறைய ஏற்றணும். நிறைய ஏற்றும் போது அங்கே இருக்கக்கூடிய இயற்கையாக இருக்கக்கூடிய மரங்கள்ல இருந்து அவங்க நிறங்களை கண்டுபிடிச்சாங்க. அங்கே இருக்கிற ஒரு மரத்தில் வந்து குத்தி ஆணி வந்து குத்துவாங்க, அந்த பால் வரும். அந்த பாலை கொண்டு வந்து தான் அவங்க அந்த நிறம் ஏற்றுவாங்க அப்படின்னு அன்னைக்கு சொன்னாங்க. இன்னைக்கு வந்து கெமிக்கல் நிறைய வந்துட்டு அதனால தனக்கு எந்த நிறம் வேணுமோ அந்த நிறத்தை ரெடி பண்ணிட்டு அந்த பாயை மீண்டும் நினைப்பாங்க. நினைச்சிட்டு காயப்படுவாங்க. காயப்போட்டு எடுத்து வச்சுக்கிடுவாங்க. இதை அதற்கப்புறம் முடிவாங்க. முடியும் போது ஒரு பள்ளம் இருக்கும். இப்போ தரை இருக்குன்னா தரையில கீழே ஒரு 2 அடி பள்ளம் இருக்கும். இந்த பள்ளத்துக்குள்ளே இறங்கிட்டு தான் அதை அடிப்பாங்க. நீங்கள் வந்து நெய்து கொங்கு வேளாளர்கள் சொல்லப்படக்கூடியவங்க நெய்யக்கூடியவங்க அவங்க நெய்வாங்க. இது வந்து இறக்கத்தில் இருக்கும். இது இறக்கத்துலேருந்து ஒவ்வொரு பாயம் அடையும் போது இந்த பக்கம் வலது பக்கம் சுற்றணும், இது இடது பக்கம் சுற்றணும். இந்த பாயுடைய குணமே அதுதான்.
அது செஞ்சு ஒவ்வொன்றா அடிக்கி அடிக்கி வரணும். என்னைக்கு எந்த எண்ணத்தை வந்து நான் நினைக்கிறேனோ, என்னுடைய உருவம் வந்து அதில் வரணும், அல்லது என்னுடைய படம் அதில் வரணும், அல்லது வேறு யாருடைய படமோ, திருவள்ளுவர் படமோ, என்ன படமோ, அந்த படம் வரணுமா, அது எல்லாமே தன்னை இதை வச்சுக்கிட்டு அவங்க நூல் அதுக்கு ஏற்றாப்புல மாற்றி 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 விட்டு அந்த பாயம் உடைவாங்க. இதுதான் அவங்களுக்கு ஒரு மாதத்துக்கு மேலே செலவாகக்கூடியது. இதனுடைய மதிப்பு 50,000 ஒரு 1,00,000 வரைக்கான மதிப்பு இருக்குது முழுக்க முழுக்க. அதனால தான் இந்த பட்டுப்பாயுடைய சிறப்பு பத்தமடையுடைய உயர்வை காட்டுவதற்கு நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னா இந்த பத்தமடை பாய் தான். அதனால தான் தமிழ்நாட்டில் சிறந்த பாயாக பத்தமடை பாயை அங்கீகரித்து வச்சுருக்கோம். இதுதான் அதுக்கான கதை. இந்த கதைக்கு எப்படி வந்ததுன்னு பார்த்தோம் அப்படின்னா, அன்றைய காலகட்டத்தில் வந்து அறுவடை திருநாள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் நடத்துவாங்க. அங்கே இருக்க ஊரில் இருக்கிற எல்லோருமே சேர்ந்து ஆத்தாங்கரையில் போய் தங்குவாங்க. 10 அங்கே தங்கி அங்கே இருக்கிற கோரைகள்லாம் அறுத்து அறுத்து, பகல் நேரங்கள் ஃபுல்லாக கோரைகள் அறுப்பாங்க, இரவு நேரம்லாம் பண்டிகை விழா, இது அவங்களுடைய விழா அமைப்பாக இருக்கு. இப்படி இருந்தவங்க தான் அங்கே ஒரு ஆள் மட்டும் என்ன செஞ்சார் அப்படின்னா, அந்த கிட்ட வந்து உள்ளே போட்டுகிட்டே வந்திருக்காரு. 1 கழிச்சு இவருக்கு ஞாபகம் வந்து மீண்டும் அந்த கெட்ட எடுக்க போது அசிங்கமாக அழுகலாக இருந்தது. அதற்கப்புறம்தான் இதை மட்டும் தனியா உரிச்சு அதுக்கு தெரிஞ்சவுடனே இதுல இருந்து இப்படி ஒண்ணு செய்யலாமா அப்படின்னு யோசனை இல்லை. அவரு அந்த தச்சர்களுக்கு தகவல் கொடுக்க புதிதாக ரெடி பண்றாங்க. ஏன்னா நீங்க பாய் முடையும் போது ஒரு கோரையை வந்து 4 உழுந்தீங்க 2 உழுந்தீங்கன்னா பாகம் வந்து பெருசா இருக்கும். அதுக்கு ஏத்தாப்புல சிறிய அளவான இதை ரெடி பண்ணி அதற்கப்புறம் நூல் போட்டு அதை செய்ததாக அவங்க சொல்லுவாங்க. அப்படிதான் இந்த பட்டு பாய் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கவும் சொன்னாங்க. இந்த அவங்களுக்குள்ள ஒரு மரபு முறை உண்டு. இன்னைக்கும் ஒரு சடங்கு நிமித்தத்துல திருமணம் செய்து கொள்வதால் ஒரே தெருக்குள்ள அங்கங்க தான் மாத்தி மாத்தி திருமணம் பண்ண கொடுவாங்க. வெளியே யாரும் கொடுக்காதாப்ல இல்ல. ஏன்னா இந்த ரகசியம் வெளியே போயிருமோ அப்படிங்கிற ஒரு கருத்து உருவாக்கம் இருந்தது. இப்போ அப்படி இல்லை அப்படிங்கிற ஒரு தகவலும் இப்போ நிலகிட்டு இருக்கு. இப்படிதான் பத்தமடை பாய் வந்து தமிழ்நாடு முழுவதும் நீங்க பரவலாக பேசப்படுறதுக்கு ஒரு காரணமாக இந்த பட்டு பாய் இருக்கு. இந்த பாயில தூங்கினாங்கன்னா உடல் எப்போதுமே நல்ல வளமையோடு இருப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளது. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.